என்ற மந்திரத்தை சொன்னதே ஒரு தமிழன் தான் பத்தாயிரம் ஆண்டுகளாக சிறப்பாக வாழ்ந்த தமிழர்களை ஏண்டா போராட வச்சு கெடுக்கிறீங்க ஜெயஹிந்த முழக்கத்தை பயன்படுத்தினது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கின இந்திய தேசிய இராணுவம் அவரோட படையில் தமிழர்களும் இருந்திருக்காங்க அந்த வார்த்தையோட வரலாறு ஜெர்மனிலேருந்து தொடங்குது பத்தாயிரம் வருஷமா தமிழை வாழ்ந்தானா இல்லாங்கிற வரலாறு நிரூபிக்கவே கீழடி ஆராய்ச்சி தேவைப்படுது ஆனால் அதை தொடர்ந்து நடத்தவே போராட வேண்டியிருக்கு ஏய் நடிக்காதடா நீ நக்சல் சீனா கிட்ட இருந்து பொட்டி பொட்டியாக வாங்கிட்டு ஸ்டெர்லைட்டை எடுத்து போராடிட்டு இருக்க ஓஹோ ஸ்டெர்லைட்டை மூணுதான் உன் பிரச்சனையா அதை மூட சொல்லி முதல்ல உத்தரவு போடுறதே உயர்நீதிமன்றம் தான் எழுநூத்தம்பது கோடி வரி ஏய்ப்பு நூறு கோடி அபராதம் நீளத்தடி மாசுபட்டு போச்சு சுற்றுச்சூழல் பாதிப்பாயிடுச்சின்னு இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையையும் வேலைவாய்ப்பையும் கெடுத்துருச்சு நான் போராடுறேன் அதுக்காக போட்டி போட்டியா வாங்குறேன்னா அரஸ்ட் பண்ணி உள்ள போடு ஒன்னால முடியாது ஏன்னா நீ சொன்னதெல்லாம் பொய் ஆனா ஸ்டெர்லைட் வேதாந்தர் நிறுவனத்திற்கிட்ட இருந்து பாஜக எவ்வளவு காசு வாங்குச்சுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு இந்தியாவில் உருவாகிற காப்பர் சீனாவுக்கு போய் இருந்து டிவி மிக்ஸி கிரைண்டரா வருது அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு இப்போ அதுக்கு என்ன சொல்ல போற இங்க இருக்கிற காப்பரை அங்க அனுப்பிச்சிட்டு நாங்க சாகணுமா அப்புறம் எதுக்கு ஸ்டெர்லைட்டு உனக்கு ஒன்று தெரியுமா தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தெட்டாயிரம் போராட்டம் தமிழ்நாட்டோட ஜிடிபியே விழுந்துடுச்சு தெரியுமா அது ஜிடிபி இல்லை ஜிஎஸ்டிபி மாநிலத்தோட மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாகவே டவுனில் தான் இருக்குது இங்கே தான் போராட்டம் காரணம் அப்போ மற்ற இடத்துல திடீர்னு செய்யப்பட்ட பண மதிப்பிழப்பு சிறு தொழில்கள் மீது திணிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு இதுதான் காரணம்னு நான் சொல்லலை பொருளாதார அறிஞர்களும் ஏன் அரசாங்கமே கொடுத்து அறிக்கை தான் அது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ யாருக்குமே தெரியாம பணம் செல்லாதுன்னு அறிவிச்ச அடுத்த நாள் எல்லா பத்திரிக்கையோட முதல் பக்கத்துலேயும் பேடிஎம் விளம்பரம் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களோட படத்தோட வந்துச்சு அந்த பேடிஎம் நிறுவனத்தோட முதலீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது சீனாவோட அலிபாங்கிற நிறுவனம் தான் அது தெரியுமா உனக்கு பட்டாசு வாங்க கூட சீனாவை நம்பியிருந்தா சிவகாசி எப்படி பிழைக்கும் தொழிலாளி மட்டும் இல்லை முதலாளியும் சேர்ந்து போராடுற நிலமை தான் சிவகாசி கோயம்புத்தூர் திருப்பூர்னு இப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது தொழிலெல்லாம் நான் தெரியுமா கியா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டை விட்டு ஓடியே போயிட்டான் கியா மோட்டார்ஸ் வெளியே போனதுக்கு நாங்கள் பண்ண போராட்டம் காரணம் இல்லை லஞ்சமும் ஊழலிருந்தும் காரணம் அதோட மொத்த ப்ராஜெக்டில் பாதிய லஞ்சமாக கேட்டதா திரு கண்ணன் ராமசாமி தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு நீ எங்கே அதை போய் படிக்க போகிற உனக்கு தான் யாராவது உணிச்சே வீடியோ போட்டால் போதுமே லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்னா அதுக்கும் போராட்டம் தான் ஒரே வழி இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும்தான் மக்கள் நடத்துனது மற்றதெல்லாம் நக்சலும் சமூக விரோதியும் தூண்டி விட்டு தான் நடத்துனீங்க தமிழ்நாடு முழுக்க மக்கள் ஒன்று கூடி நடத்தின ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே தீவிரவாதிகள் ஊடுருட்டாங்கன்னு சொன்னவங்க தானே நீங்கள் ஆட்டோக்கு தீ வச்சது யார் தேசிய கீதம் பாடும்போது அடித்து நொறுக்கினது யாருன்னு நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் போக்குவரத்து தொழிலாளர்கள் தன்னோட ஓய்வூதிய நிதிக்காக போராடினாங்க விவசாயிகள் தில்லியில் அம்மனமாக போராடினாங்க நெடுவாசலில் விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக போராடினாங்க ஓகி புயலில் செத்துப்போன மீனவர்களோட உடல்களை கொண்டு வரதுக்காக போராடினாங்க இதுக்கெல்லாம் போராட வரலனா அவன் தாண்டா சமூக விரோதி உன் கூட பேசவே கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க இனிமேல் பேசவே மாட்டேன் இங்கே பார் விவசாய தற்கொலைகளே நடக்காத டெல்டா மாவட்டத்தில் கூட இப்போ தற்கொலைகள் ஆரம்பிச்சிருக்கு அங்கே சாகிறது யாரோ எவரோ இல்லை என்னோட அப்பா அம்மாவும் தான் காரணமே சொல்லாமல் மூடப்பட்ட ஆலைகளில் வேலை எழுந்தது என்னோட சகோதரன்டா கல்வி வியாபாரமானதுனால செத்து போனது என்னோட தங்கச்சி ஏடிஎம் வாசலில் நாட்டுக்காக கால் கடுக்க நின்னதும் நாங்கள் தான் ஏமாத்தப்பட்டதுனால எதிர்கேள்விகளை கேட்க தொடங்கிருக்கிறது நாங்கள் தான் எங்களுக்கு தேசம்னு சொன்னா அது எங்கள் மக்கள் தான் சொந்த மக்களை கொன்னு குவிக்கும் போது அதை வேடிக்கை தான் சமூக விரோதம் ஜெயஹிந்த் மட்டும் இல்ல இன்குலா ஜிந்தா பாத்து எங்க மந்திரம் தான் காட்டி கொடுத்தே வாழ்ந்த வம்சங்களுக்கு அதை பேச அருகதையே இல்ல நிகல்